வணக்கம். இப்போ வந்துட்டு சில முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் ஏஜ் அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு 13 இயர்ஸ்லேருந்து 16 இயர்ஸ்க்குள்ளே தான் நடக்கும். இதுதான் இயல்பும் கூட. ஆனால் இன்றைக்கி வந்து அங்கங்கே சில பெண் குழந்தைகள் வந்து 8லேருந்து 9 வயசில் வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறதை நம்மளே பார்க்குறோம். அதே மாதிரி மிக விரைவாக இந்த ஏஜ் அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறது நகர்ப்புற பகுதியில் வசிக்கிற பெண்கள் மத்தியில் அதிகப்படியாக இருக்குது. நகர்ப்புறங்களில் வசிக்கிற பெண் குழந்தைகள் தான் சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணிடுற நிகழ்வுகளும் பரவலாக இருக்குது. ஆனால் இன்றைக்கும் கிராமப்புற பகுதியில் வசிக்கிற பெண்கள் மத்தியில் பருவமடைதல் அப்படிங்கிறது 15-16 வயதில் தான் இருக்குது. நகர்ப்புற கிராமப்புற பகுதிகளுக்கு மத்தியில் இந்த மாற்றம் வந்து ரொம்ப பெருசாக அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கிறது ஒரு விதத்தில் ஆச்சரியத்தை கொடுத்தாலும், இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா வாழ்வியல் முறை, சுற்றுப்புற தூய்மை கேடு, உணவு முறைகளில் மாற்றம், இதெல்லாம் வந்து முக்கிய காரணிகளாக சொல்கிறாங்க. பெண் குழந்தைகள் வேகமாக பருவமடைதில் ப்ரிஷியஸ் பபர்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு குழந்தை வந்துட்டு வேகமாக பருவமடைய போகிறா அப்படிங்கிறத அந்த குழந்தையோட மார்பக வளர்ச்சி, அப்புறம் உடம்பில் வளர்ற முடி வளர்ச்சியை வச்சு நம்ம கண்டறிய முடியும். வேகமாக பருவமடைகிறது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பெண்களுக்கு நிறைய பாதிப்புகளை உண்டாகுது. இதனால் நிறைய வந்து மூட் ஸ்விங்ஸ், அதாவது மனநிலை மாற்றங்கள் வந்து ஏற்படும். அதே மாதிரி மாதவிடாய் கோளாறுகள் போன்றவை உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேகமாக பருவமடைதல் அப்படிங்கிறது பெண் குழந்தைகள் மத்தியில் பாலியல் எண்ணங்கள் அதிகரிக்கிறதுக்கு பெரும் காரணியாக இருக்குது. இதனால் பெண்கள் மத்தியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்கிறாங்க. பொதுவாக வந்து சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஃபஸ்ட்டு சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா உடல் பருமனாக இருக்கிறது. ரெண்டாவது கோழி இறைச்சி, அதாவது கோழி இறைச்சி இந்த பீஃப் இதெல்லாம் வந்துட்டு ஜாஸ்தி கொடுக்கறது. மூணாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா பால் பொருட்கள், சோயா பொருட்கள் அதிகமாக சாப்பிட்றது, மரபணு மாற்றப்பட்ட காய்கறி பழங்கள் சாப்பிட்றது, உணவுகளில் கலப்படம் இருக்கிறத சாப்பிட்றது, அடுத்தது பூச்சிக்கொல்லி, அப்புறம் சின்ன வயசுலேயே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக, அதாவது இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருப்போம். வீட்டுக்குள்ளே வந்துட்டு என்ன தான் ப்ரெஷர் அப்படின்னு சொன்னாலுமே குழந்தைங்க வந்துட்டு வெளியில் விளையாடுறது, வீட்டில் வந்து பெரியவங்க இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட பாதிப்பு தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லாமே வந்துட்டு தனியாக இருக்கிறதுனால நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை வெளியே விளையாடுறதுக்கு அனுப்புறதில்ல. வீட்டில் பெரியவங்க இல்லாதனால அம்மா அப்பா ஏதாவது ஒரு மூட் அவுட்டாக இருந்தாலும் அந்த ஒரு ப்ரெஷர் வந்து குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே அது ஜாஸ்தி ஆகிடுது. ரெண்டாவது நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமும் அந்த மாதிரி தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து வீட்லேயும் நம்ம அந்த கிளாஸ் போ இந்த கிளாஸ் போன்னு சொல்லிட்டு அனுப்புகிறோம். வீட்லேயும் பேரண்ட்ஸ் சரியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. அதே மாதிரி ஸ்கூல்லையும் ஹோம் ஒர்க்கு ரொம்ப ஹெவியாக எல்லாம் இருக்கிறதுனால நம்ம காலத்தில் வந்து நம்ம ரொம்ப அந்த 5th வரைக்கும்லாம் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருந்தோம் நம்மளோட ஜென்ரேஷன். ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் வந்துட்டு ரொம்ப சின்ன குழந்தையிலேருந்து நம்ம அவங்களுக்கு அதிக மன அழுத்தத்தை கொடுக்குறோம். அது கூட வந்து ஒரு விதத்தில் இதுக்கு காரணமாக அமைதுன்னு சொல்கிறாங்க. பெண் குழந்தைகள் சின்ன வயசுலேயே வந்து பருவமடைறதில் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், பெண் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக 2 வருஷம் தாய்ப்பால் தரணும். சோயா உணவுகளை, இனிப்புகளை, அப்புறம் வந்துட்டு பதப்படுத்தப்பட்ட உணவுகளை, அப்புறம் வந்து மரபணு மாற்றம் செய்யப்பட்ட செயற்கை பால் உணவுகளை முற்றிலுமாக தவிர்க்கணும். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக விளைவிக்கப்பட்ட உணவுகளை உட்கொள்ள வைக்கணும். அதே மாதிரி பிளாஸ்டிக் பெட்டி, பாட்டில் அடைக்கப்பட்ட தண்ணி, உணவு, ஜூஸ் இதெல்லாமே வந்துட்டு தவிர்க்கணும். செயற்கை சோப்பு கட்டிகளை அவங்களுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறத தவிர்த்துக்கணும். அப்புறம் ரொம்ப ஜாஸ்தி வந்துட்டு ஸ்வீட்ஸ் சாப்பிட்றத கொஞ்சம் அவங்களுக்கு கண்ட்ரோலில் வச்சு நம்ம கொடுக்கணும். குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப மன அழுத்தம் ஏற்படாத மாதிரி பார்த்துக்கணும். இப்போ அவங்களுக்கு வந்து நல்லா வந்துட்டு வெளியில் விளையாட விடுறது, இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு சைக்கிளிங் சொல்லி கொடுக்கறது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது அவுட்டோர் கேம்ஸ் அந்த மாதிரி அவங்கள, அதாவது முடிஞ்ச அளவுக்கு டிவியை அவாய்ட் பண்ணிவிட்டு, வீடியோ கேம்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு, டிவைசஸ் இல்லாமல் அவங்கள கொஞ்சம் வந்துட்டு வெளியில் கொண்டு வந்து விளையாட வைக்கணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ங்கிறது சின்ன வயசுலேருந்து இல்லாமல் இருக்கும். ஸோ நம்ம இதெல்லாம் வந்து கண்டினியூவாக நம்ம கண்டிப்பாக செஞ்சால் மட்டும்தான் அவங்க வந்து சின்ன வயசுலேயே ஏஜ் அட்டன் பண்ணுறது, அதனால் வர சில மன ரீதியான அவங்களுக்கு வர பிரச்சனைகளை நம்ம எதிர்கொண்டு நம்ம அதிலிருந்து அவங்கள தடுக்க முடியும். மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.